பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி 240க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான 272 தொகுதிகளை பாஜகவால் வெல்ல முடியவில்லை. இருந்தாலும் பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 16 தொகுதிகளை வென்றுள்ளது. இதேபோல் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மராட்டியத்தில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா 6 இடங்களில் வென்றுள்ளது. பீகாரில் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி 5 இடங்களிலும் வென்றுள்ளது. கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளையும் சேர்த்தால் பாஜகவால் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வெளிப்படையாக பாஜகவிற்கு ஆதரவு என்று அறிவிக்கவில்லை. 5 தொகுதிகளை வைத்துள்ள சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி மட்டுமே மோடியை ஆதரிப்பதாக கூறியுள்ளது. மேரே பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி கே நேத்ரித்வ மே என்டிஏ கி சர்க்கார் பன்னே ஜா ரஹி ஹை. அதே சமயம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்ற தலைவர்களை இந்தியா கூட்டணியில் உள்ள சரத்பவார் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இதனால் அவர்கள் இருவரையும் இந்தியா கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் சரத்பவார் ஈடுபட்டுள்ளது தெரிய வருகிறது. நிதிஷ்குமாரை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் அண்மையில்தான் இணைந்தார். கூட்டணியை ஒரே நாள் இரவில் மாற்றிக்கொள்ள நிதிஷ்குமார் ஒருபோதும் தயங்கியது இல்லை. எனவே நிதிஷ்குமார் வெளிப்படையாக பாஜகவிற்கு ஆதரவு என்று கூறும் வரை அவர் மத்தியில் பாஜக ஆட்சி அமைய உதவுவார் என்று கூற முடியாது. இதேபோல் சந்திரபாபு நாயுடுவும் அண்மையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தவர். எனவே அவரும் மத்தியில் பாஜக அரசு அமைய உதவுவாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான் போன்ற மாநில கட்சிகளின் தலைவர்கள் எடுக்கும் முடிவின் அடிப்படையில்தான் மத்தியில் புதிய ஆட்சியை யார் அமைப்பது, யார் பிரதமராக தேர்வாவார்கள் என்பது தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.